அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார், ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பு நம்மளுடைய சித்தர்கள், மாமேதைகள் 64 கலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய அபூர்வமான கலையினை நமக்கு வந்து பார்த்தா விட்டு சென்றிருக்காங்க. இந்த கைரேகை ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில யோக பலனை கைரேகை வைத்து பார்த்து கொள்ளலாம். ஜாதகம் கைரேகை இரண்டும் இனியத்தக்கது. ஏன் ஜாதகத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 கட்டங்கள், 9 நவ கோள்கள், நவகிரகங்களில் 9 நவ கோள்கள். இந்த 9 நவ கோள்களும் எப்படி வந்து பணம் ஜாதகத்தை வந்து பணம் அந்தந்த வயதுக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அமைகிறதோ, அதே போல் கைரேகையில் வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, இப்படி வந்து பார்த்தா கைரேகை சந்தர்ப்ப ரேகைகள் மாறுபட்டு சில யோக பலனை நமக்கு உருவாகி கொண்டு வருகிறது. இப்போ கைரேகைனா பல பேருக்கு வந்து பார்த்தா கைரேகைங்கிறாங்களே, நம்ம ஜாதகம்னா எல்லாமே விரிவாக்கத்தை கொடுத்து பார்த்துடலாம், ஆனால் கைரேகையை வந்து பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு சில யோக பலனை அமையணும்னா அவன் விதிக்கப்பட்ட விதியின் அமைப்புப்படியே வரும் என்று சொல்கிறாங்க. அந்த விதித்தன்மை நம்மளுடைய கைரேகையும் நம்ம பார்த்துக்கலாம். கைரேகையில் 12 கட்டங்கள் சொல்லக்கூடியது நம்மளுடைய விரலின் ஒவ்வொரு பாகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது சுண்டு விரல் சொல்லக்கூடிய சிறுவிரல் மையப்புள்ளியிலிருந்து ஆள்காட்டி விரல் சொல்லக்கூடிய குரு விரல் வரைக்கும் நமக்கு வந்து பாருங்கள் 12 கட்டங்கள் அதுக்குள்ளே வருகிறது. 27 நட்சத்திரங்களும் 27 புள்ளிகளாக நமக்கு கோடுகளாக, அந்தந்த பாவத்தில் கோடுகளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் விதி ரேகை, இறுதிய ரேகை, ஆயுள் ரேகை, இப்படி ரேகைகள் வந்து பண கையில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில குறிகள் சொல்லக்கூடியது தேவசாந்திரப்பட்ட குறிகள், சங்குடன் சக்கரம், சாமரம் கோபுரம், விண்மீன் நீர்மீன், வில்லுடன் வாழும், வேலுடன் சோழம், அரணில் ஆதவன், கொடியுடன் தாமரை, குடநிற கும்பம், தேவ குறியது 14 சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குறிகள் எந்தெந்த மேட்டில், அதான் மேடுகள் என்பது நம்மளுடைய விரலின் கீழ்ப்பாகம். அந்த கீழ்ப்பாகத்தில் ஆள்காட்டி விரலுக்கில் இருப்பது குருமேடு, நடுவிரல் மத்தியில் கீழே இருப்பது சனிமேடு, அதுக்கப்புறம் வந்து பணம் மோதிர விரல் அடியில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மேடு, சுண்டு விரல் கீழே இருப்பது புதன் மேடு, அந்த புதன்மேட்டுக்கு கீழாக வருவது மேல் செவ்வாய் மேடு, சுக்கரன் விரல் சொல்லக்கூடியது கட்ட விரல், கட்ட விரல் கீழே வருவது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கர மேடு. இப்படி 9 மேடுகளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகோள்களும் 9 மேடுகளாக நமக்கு அமைப்பெற்றது. அப்போது நான் சொல்ல வச்சு பார்க்க போனால், இதிலேயே வந்து பணம் உங்களுக்கு மொத்தம் 7 மேடுகள் வந்திருக்கும். இரண்டாவது அடுத்ததாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு இடம் இல்லாத போல் கைரேகையிலையும் ராகு கேதுக்கு இடம் இல்லைன்னு சொல்வது உண்டு. ஆனால் அதே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மையப்புள்ளியை எடுத்து மேல் நோக்கு இடத்தில் வந்து கேதுவும் கீழ் நோக்கு என்ற இடத்தில் வந்து பண ராகுவும் வச்சுருக்காங்க. அப்போது ராகுக்கு தன்மை வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய அந்த இதயரேகைக்கும் புத்திரேகைக்கும் இடையில் இருந்து அது வந்து மேல் நோக்கு என்ன குருமேடை பார்த்து குருமேடும் சனிமேடும் ஒன்று சூரியமேன் மூன்றும் இணையத்தக்கதாக இருக்கக்கூடிய மேடு மேல் செவ்வாய் மேல் பகுதி மேடு சுண்டி விரலும் அது மட்டும் வந்து போனால் புதன் மேட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து போனால் கீழே இருக்க செவ்வாய் மேட்டுக்கும் சந்திர மேட்டுக்கும் இடையில் வந்து இப்போ அமைவது கீழ் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழ் நோக்கும் மேல் நோக்கு இடத்தில் வந்து ராகு கேது மையப்பிள்ளையாக வைத்திருக்காங்க. இதுதாங்க கைரேகையோட அமைப்பு ஒரு பார்வை. அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்துகிறதுக்கு அடுத்தடுத்து வீடியோவை உங்களை நான் வந்து சந்தி